பிக் பாஸ் சீசன் 4 ஸ்டார்ட் ஆக இன்னும் அப்ராக்ஸிமேட்டா 20 ஹார்ஸ் தானே இருக்கு. அப்ப ஆல்ரெடி ஷூட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க, கண்டெஸ்டன்ட்ஸ் கூட உள்ள போக ஆரம்பிச்சிருப்பாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாமா காலையில இருந்தே ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இவங்களோட இன்ட்ரோ சாங்ஸ், டான்ஸ், இந்த மாதிரி கண்டெஸ்டன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 6 மணிக்கு தான் கமல் சாரோட போர்ஷன்ஸ் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களா. சோ 6 மணிக்கு மேலதான் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ஸா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்ட மாதிரி ரியோ, சிவானி, வேல்முருகன், ரம்யா பாண்டியன், கேப்ரில்லா, ஆர்ஷித், இவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க. ஆனா இந்த சீசன்ல இருக்கிற ஒரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, கடந்த 3 சீசன்ஸ் மாதிரி அந்த சீக்ரெட் ரூம் ஒரு 40-50 நாள் ஷோ போனதுக்கு அப்புறமா டுவர்ட்ஸ் த ஃபைனல்ஸ் நெருங்கும் போதெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லையா, டே 1ல இருந்தே யூஸ் பண்ண போறாங்களா. நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற எல்லா கண்டெஸ்டன்ஸையும் அப்படியே டைரக்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப போறது இல்லையா, டே 1லயே ஒரு சிலர் சீக்ரெட் ரூம் குள்ள போட போறாங்களா. சோ அவங்க ஒரு 3-4 டேஸ் அங்க இருந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு கலகத்தை ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்களா. சரி சரி, இந்த விஷயத்த நான் எங்கேயோ பாத்திருக்கனே, அதுவும் ரீசெண்டா பாத்திருக்கேன் அப்படின்னு உங்க பிரைன் எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. தெலுங்கு பிக் பாஸ்ல இதே விஷயம் இந்த வாட்டி நடந்துச்சு. அதே ஸ்டைல தான் தமிழ் பிக் பாஸும் சீக்ரெட் ரூம்க்கு ஃபாலோ பண்றாங்களாம். அதுக்காக ஒரு வாட்டி தான் சீக்ரெட் ரூம் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதும் கிடையாது. மேபி தேவைப்பட்டா 40th, 50th, இல்ல 60th டே கூட எவிக்ட் ஆகிற ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் மறுபடியும் சீக்ரெட் ரூம் குள்ள போட்டு வீட்டுக்குள்ள அனுப்பலாம். ஆக்டர் சுரேஷ் உள்ள போறாருங்கிறத கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சுரேஷ் சக்கரவர்த்தி உள்ள போறது உங்களுக்கு தெரியுமா, அவரை தான் பிகினிங்லயே சீக்ரெட் ரூம் குள்ள போட்டு பிளான் பண்ணிருக்காங்களாம். அண்ட் அதோட இன்னொரு லேடி கண்டெஸ்டன்ட்டும் சீக்ரெட் ரூம் குள்ள இருக்க போறாங்களாம். அப்போ 2 தனி சீக்ரெட் ரூம்ஸ் இருக்க போதா, இல்ல 1 பை 1 சீக்ரெட் ரூம் குள்ள இருக்கிற ஒருத்தங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா மறுபடியும் இவங்களை சீக்ரெட் ரூம்ல போட்டுட்டு அப்புறம் உள்ள அனுப்ப போறாங்களா, வெயிட் பண்ணிதான் பாக்கணும். ஆனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே செம்ம கலாட்டா இருக்க போதுங்கறத மட்டும் கன்ஃபார்மா சொல்லலாம். சோ பிக் பாஸ் சீசன் 4 பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ், இன்டர்வியூ ஆகும், நியூஸ் ஆகும், ஷோ ரிவ்யூ ஆகும், பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மட்ஸ்ல நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, கண்டெஸ்டன்ஸ் யாரு அப்படிங்கறது நம்மளுக்கு அரசல் புரிசலா தெரிஞ்சு போச்சு. இதுல உங்களுடைய ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யாரு, யாருக்கு நீங்க டே 1ல இருந்தே ஆர்மி ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரம்யா பாண்டியன் அண்ட் ரியோ தான் என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி தளபதி விஸ்வா, அம்மு, தர்ஷினி, கனிமொழி, தேவன், ஜெயக்குமார், விஜய்னு பல பேரும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி விஜய் அர்ச்சனா உள்ள போனாலும் செமையா இருக்கும்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்கல்ல. இன்ஃபேக்ட் நானும் அச்சுமாக்காக தான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம சிவானி வெளியவே இவ்வளவு கோவப்படுறாங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கோவப்படுற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். அப்போ அவங்க எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க? ஆல்ரெடி இவங்களோட போஸ்ட் கிண்டல் பண்ணி விஜய் சித்ரா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணப்போ அதை பயங்கர ஹார்ஷா ஹேண்டில் பண்ணாங்க. அண்ட் இப்போ இவங்களோட ட்ரெஸ்ஸிங் அண்ட் கிளாமர் போட்டோஷூட் பத்தி கமெண்ட் பண்ணவங்களுக்கும் காரசாரமா ரிப்ளை கொடுத்துட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போயிருக்காங்க. தேர்ட் ரேட் ஆனால் சீப்பான கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்றவங்களுக்காக தான் இந்த போஸ்ட் ஏன் நான் போடுறேன். என்னோட அவுட்ஃபிட்ஸ் டிசைட் பண்றதுக்கான ரைட்ஸ் எங்கிட்ட இருக்கு. நான் எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு நீங்க எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. என்னோட ப்ராட் அப் அண்ட் ஃபேமிலியை பத்தி தப்பா பேசினவங்களுக்கு சொல்றேன், என்னோட சாய்ஸை நானே டிசைட் பண்றதுக்கான லிபர்ட்டியோட எங்க அப்பா அம்மா என்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. நான் போடுற பிக்சர்ஸ், என்னோட டான்ஸ், என்னோட பாட்டு எல்லாமே பியூர்லி என்னோட இன்ட்ரெஸ்ட்ல நான் பண்ற விஷயங்களே தவிர யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்றதில்ல. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. என்னோட ஏஜை கம்பேர் பண்ணி என்ன பாடி ஷேம் பண்றதுக்கெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். அதனால ரொம்ப ட்ரை பண்ணி தோத்து போகாதீங்க. ஃபைனலி, இட்ஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி காரசானமான ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு தான் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே போயிருக்காங்க. ஸோ தன்னை பற்றி வர கிரிட்டிசிசம்ஸ்க்கு இவ்வளோ போல்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நமக்கு எதுக்கு பம்புன்னு சைலண்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ காரசாலமான பல கான்ட்ரவர்ஷியல் கண்டென்ட்டை சிவானி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.